துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. யெகோவா ஈரே, உம்மை வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. யெகோவா ராஃபா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்ஷடாய், உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் மகா பெரியவர், அன்புள்ளவர், தயவுள்ளவர், கிருபையுள்ளவர் ஆண்டவரே. நீர் எங்கள் மீது கண்ணோக்கமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நினைப்பதற்காக ஆண்டவரே, தகுதியில்லாத எங்களை நீர் தகுதிப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒன்றுமில்லாத எங்களை ஆண்டவரே நீர் அழைத்து ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீர் எங்களை முந்தி சிநேகித்தபடியினால் ஆண்டவரே, நீர் கொடுத்த விலையேறப்பட்ட ரட்சிப்புக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஒத்த ஆசை வரும் பரதவிகளுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் பொழுதெல்லாம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இதுவரையில் ஒத்த ஆசை வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு ஒத்த ஆசை அனுப்பி ஆண்டவர் நம் தேவைகளை சந்திக்கும்படியாக அவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். என்ன கடங்கான மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடங்கான மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை எடுப்பே. ஆண்டவரே, எங்களுடைய கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிற ஆண்டவரே, வானத்தின் பூமி உண்டாக்கின உம்மிடத்திலிருந்து தேவரீர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதை சிறைவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன் பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் விரைவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்ன சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் உள்ளந்தரியங்களையும் இதயத்தின் நினைவுகளையும் ஆராய்ந்து அறிகிற தேவரிடர் உம்மிடத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அப்பா. எங்களை பெருமையாக்கி உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு ஆண்டவரே ஆராதனையிலே நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, செய்தியின் மூலமாக நீர் எங்களை தாங்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தந்து நீரில் போஷிக்க உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன், ஆமேன். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்து இருப்பதாக என்று சொன்ன ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிற நாம் அவரை பாட்டினால துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை பாடி போற்றி வாழ்த்தி வணங்கி அவரை துதிக்க நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் மாறாதவராயிருக்கிறார். நமக்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிறார், நம் தேவைகளை சந்திக்கிறார். நம்முடைய கூப்பிடுகிற ஒவ்வொரு நாளும் நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நம்மை தாங்குகிறார், ஏந்துகிறார், சுமந்து கொள்ளுகிறார், தப்புவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். அதை அனுபவித்தவர்களாக இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், கூடி வந்திருக்கிற அன்பை ருசித்தவர்களாக அவரை போற்றி துதித்து இந்த முதலாவது பாடலை பாடி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம்.
போச்சி துதி போயம் தேவ தேவனை புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறாய் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாய் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே சுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவே என்னே சரே சுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவே கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில் கோர பயங்கர என்றும் பாடுவே காக்கும் கரம் கொண்டு மாவில் சேர்த்தனைக்க என்றும் பாடுவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் ஏசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே அவர் கையில் கொண்டு ஜீவப்பா என்றும் ஓடுவே தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பா என்றும் ஓடுவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரே சுவை கொண்டு செல்லுவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரே சுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவே
அல்லேலூயா. ஆமென். சிறியானவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நம்மை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். பயங்கரமான வாழ்க்கையில் வந்த புயல்களின் மத்தியிலும் போராட்டத்தில் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு துணை நின்று யுத்தம் செய்து நமக்கு நல்லவராக இருந்தார். அவருடைய பலத்த கரத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். யோதான் போன்ற எவ்வளவோ பெரிய சோதனைகள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை தாங்கி ஏந்தி அவர் வழி நடத்தி வந்த அந்த அதிசயமான காரியங்களை நினைக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிற வாழ்க்கையில். ஆமேன். ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவருடைய கரத்திலிருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமேன். அவர் எல்லா ஜீவன்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மையும் போஷிக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனை வாழ்த்தி இந்த இரண்டாவது பாடலை பாடி கர்த்தரை துதிப்போம். மாம்ச தேக யாக தேகம் உள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிறார், பராமரிக்கிறார், நல்ல சுகபலன் தந்து தாங்கி ஏந்தி சுமந்து வருகிறார். அவருக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடுவோம். என்றென்று நான் பாடுவேன், என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நான் பாடுவேன். ஆஹா, என்னில்
அல்லேலூயாம் அல்லேலூயாம். நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, மனிதனை நீர் நிரப்புவதற்கும் மனுபுத்திரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிற வண்ணமாக ஆண்டவரே, நீர் என்னை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என்னை நீர் விசாரிப்பதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆண்டவரே எங்கள் தேவைகளெல்லாம் சந்தித்து கிருபையாக எங்களை தாங்குகிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று இந்த மூன்றாவது பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தையே தொழுது கொள்ளுவேன் என்று எழுதியிருக்கிற வண்ணமாக ஆண்டவரே, நீர் எங்களை எவ்விதமாக தாங்கி வருகிறீர், அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தி வருகிற தேவனை அல்லவா நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். கர்த்தர் நன்மை செய்த நன்மைகளெல்லாம் நம்ம நினைத்து பார்ப்போம். கோடான கோடி ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அருதினம் என்னை சூழ்ந்திட கிருபையில் இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அருதினம் என்னை சூழ்ந்திட கிருபையில் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எரிநேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உன் கரங்கள் நான் கண்டே, தேவை பெருகும் போது சிரித்து தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உன் கரங்கள் நான் கண்டே, தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உன் கரங்கள் நான் கண்டே. எல்லாரே என்னை மீளாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே, எல்லா நேரத்திலும் என்னை மீளாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட கிருபையில் இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட கிருபையில் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த
என்னை சூழ்ந்திட கிருபை இறக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இறக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபிநேசரா என்னை நடத்தி வந்தீரே. நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அல்லேலூயா. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நாம் வெட்கப்படாமல் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய கரத்தை என்னுடைய வாழ்க்கையில, உம்முடைய பலத்த கரத்தை, உம்முடைய பலத்த கரத்தை, உம்முடைய ஓங்கிய பயத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவமா. ரபாலமா நீபான் தூர பௌஷ பலமா ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நல்ல எபெனேசராக நீர் என்னை தாங்கி வந்ததை ஆண்டவரே வாழ்க்கையில நான் ருசித்து இருக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் என்கிற வாழ்த்தை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் ருசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே நீர் என்னை தாங்கின விதம், நீர் என்னை ஏந்தின விதம், நீர் என்னை சுமந்து கொண்ட விதம் ஆண்டவரே என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே உம்முடைய கரம் என்னை தாங்கிட்டு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மரண இருளின் பல தாக்கல நான் நடந்த பொழுது தேவரீர் என்னோட கூட இருந்து உமது கோலும் தடியும் என்னை தாங்கினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கசப்பான என் வாழ்க்கை ஆண்டவரே மாறா போன்று இருந்த என்னுடைய கசப்பான வாழ்க்கையை ஆண்டவரே இனிமையாக மாற்றி எனக்கு ஆண்டவரே சந்தோஷத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. கரங்களை தட்டி ஆண்டவரே துதிப்போமா. ஹல்லேலூயா 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரே நடக்கலம் என் கோட்டை என் நம்பிக்கை என்று நான் சொல்லுவேன் என்று சங்கீதக்காரன் தைரியமாக ஒரு உறுதியோடு ஒரு நம்பிக்கையோடு சொல்லுகிறார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சொல்லும் பொழுதும் சொல்ல முடியும் கர்த்தர் என் கோட்டை, அவர் தம்முடைய சிறகுகளாலே என்னை மூடுவார், அவர் செட்டைகளின் நிழலிலே நான் அடைக்கலம் புகுந்திருக்கிறேன் என்று சொல்லி நாமும் கூட சொல்ல முடியும். இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழடை கலங்குகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை கலங்குகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் உன்னை சேர்வோ ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சட்டையின் கீழடை கலங்குகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின்
தம் சிறகுகளால் மூடுவார். இரவில் பயங்கரத்தி வேதம் சொல்லுகிறது, நாம் தண்ணீரை கடக்க வேண்டியது இல்லை என்று சொல்லவில்லை. தண்ணீரை கடக்கும் போது கடக்க வேண்டிய சூழ்நிலை நிமிடமாக நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட இருப்பேன். ஆறுகளை கடக்க மாட்டோம்னு சொல்லலை, அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரும், ஆனால் அவைகள் உன்மேல புரளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அக்னிக்குள்ள நம்ம போக மாட்டோம்னு சொல்லலை, அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும், ஆனால் அக்னி உன்மேல் பற்றாது, அக்னி ஜுவாலை உன்மேல் பற்றாது. ஹலலுயா ஹலலுயா. கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறது. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய தேவைகளோடு வந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவீர் என்று சொன்ன தேவன், இம்மட்டும் தாங்கினவர், இம்மட்டும் வழி நடத்தினவர், இனியும் என்னை தாங்க வழி நடத்த வல்லவராய் இருக்கிறீர் என்று அவரை நோக்கி பார்த்துமா? ஹலலுயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடினால விசுவாசத்தோடு உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய பிரச்சனைகள் வைக்கிறோம் ஆண்டவரே. இயேசு என்னும் நாமத்தினால எங்களுக்கு எல்லாம் கூடும் ஆண்டவரே. அவருக்குள் எல்லாம் அடங்கியிருக்கிறபடினால ஆண்டவரே, ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆண்டவரே, மனதில் ஆண்டவரே விடுதலை கொடுக்கிற தேவனை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே.
இயேசுவின் நாமத்தினால விடுதலையை எடுத்துக் கொள்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயிரோடு எழுந்த தேவன், அவரை ஆராதிக்கிறோம். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்தவர். ஒவ்வொரு நாளங்களை நடத்துகிற தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. ஓ ரமா கஷகதுடமனாய் நமக்க சந்தியான மனக்கத்துடா. ஹலேலூயா ஹலேலூயா. நல்ல நல்ல
நல்ல வாய்களை திறந்து கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீரே துதிக்கு பாத்திர, நீரே கணத்துக்கு பாத்திர, நீர் எல்லாவற்றான ஆண்டவரே. ஐயா, நீர் ஒருவரே பாத்திரர். ஆண்டவரே, உம்மை உயர்த்துறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல ராத்திரி வேலைக்கு ஆய் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை நாங்கள் சொந்த இரட்சகராய் கொண்டு வந்திருக்கிறபடி நாள் நமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிதான சிலாக்கியத்தை நாங்கள் பெறுவதற்கு எந்த தகுதி இல்லை சுவாமி. கிருபையினால் எங்களை ரட்சித்தீர், கிருபையினால் எங்களை வேறுபிரித்தீர், கிருபையினால் எங்களை கர்த்தாவை அழைத்தீர், அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதற்கு நாங்கள் எந்த தகுதியும் இல்லைப்பா. உம்முடைய அன்பினால் எங்களை தெரிந்து கொண்டீரே நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்கள் மேல் பெரிதாக இருக்கிறபடி நாள் நம்ம துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ள தேவனை கண்டுகொண்டு, இந்த ஜீவனுள்ள தேவனை எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க எங்களுக்கு தருகிற எல்லா சிலாக்கியம் அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணிக்க ஒன்று கூட உம்மை போல மாற எங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மயப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே. ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பெரியவர். நம்முடைய தேவன் ஜீவனுள்ளதான தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். நம் எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்தன் ரத்தத்தினால மீட்டு கொண்டார், நம்மை ரட்சிக்க வைத்தார், ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியான சாக்கியத்தை கண்டார். தேவனுடைய பிள்ளைகள் எவ்விதமாக ஜீவிக்கிறார்கள், அதாவது பாவிகளுடைய எவ்விதமாக, வாட் இஸ் யுவர் எப்படி எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. உலகத்தில் தான் ஜீவிக்கிறோம், பாவிகள் மத்தியில் ஜீவிக்கிறோம். இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் பாவிகளோடு ஜீவிக்கும்போது நாம் எவ்விதமாய் ஒரு வேறுபிரித்த வாழ்க்கை வாழ்கிறோமா என்று சொன்னதான ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை தான் இந்த காலையில் நாம் கேட்டோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அந்த கடைசி நாட்களில் தேவனுடைய சபையில் தேவன் ஒரு பெரிய பரிசுத்தத்தை உண்டாக்க முடியாது எதிர்பார்க்கிறார். அவருடைய த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள், அவர்கள் மனம் திரும்பி தேவனுடைய பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் நாம் ஆசீர்வாதங்களை குறித்து அதிகமாக கேள்விப்படுகிறோம். உண்மைதான், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நான் அதை அதிகமாக விசுவாசிக்கிறவன். நாம் வார்த்தையில் நாம் சுவைசும்போது, ஜெபிக்கும்போது நாம் என்னென்ன காரியங்களை கேட்கிறோமோ, ஆனால் கேதுவன் நமக்கு தருகிறார். யாருக்கு தருகிறார்? அவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவன் நமக்கு தந்துட்டார். இப்போ அநேக பாடல் எல்லாம் பாடணும். ஒவ்வொரு வார்த்தையும் நினைக்கும் போது இட் ரியலி பிரேக்ஸ் அவர் ஹார்ட். உண்மையாகவே அவ்வளோ ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாருக்கு நடக்கிறது? யாருக்கு? அவருடைய பிள்ளைகளுக்கு. அப்போ இந்த தேவனுடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களில் தேவனை நோக்கி மனம் திரும்ப வேணும் என்று சொல்லி, இந்த நாட்களில் தேவனுடைய ஆவியானவர் என்னோடு கூட அதிகமாக போராடி கொண்டிருக்கிறபடினால இந்த வார்த்தையிலே நான் அதிகமாக தியானிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னு சொன்னால், நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்போது மனம் திரும்பணும். ரட்சிக்கப்பட்டீங்களான்னு சொன்னால், ஆமாம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். எப்போ ரட்சிக்கப்பட்டேன்? நமக்கு ஒரு ஞாபகம் உண்டு, ஆண்டவர் இந்த நாளில் என்னை சந்தித்தார். நான் ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். பாவத்தை விட்டு நான் விலக முடியாத தீர்மானித்தேன். எனக்கு விடுதலை கிடைத்தது. அப்படி அநேகருக்கு அனுபவங்கள் இருக்கலாம், அனுபவங்கள் இல்லாமலும் இருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவதுக்கு என்ன பண்ணணும்? விசுவாசிங்க, வாயினால் அறிக்கை பண்ணும். இயேசு ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் அறிக்கை பண்ணும்போது ரட்சிக்கப்படுவாய். உண்மைதான். ஆனால் தெர் இஸ் நோ லைஃப்பில் வந்து சேஞ்சிங் உண்டாகிறது இல்லை. வாழ்க்கையில் கிறிஸ்தவ ஜீவியத்தில் மாற்றம் இல்லாமல் தோற்று வாழ்க்கையாக இருக்கிறோம். நான் ஒரு பெந்தேகோஸ்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். ஓகே, பெந்தேகோஸ்து குடும்பத்தில் பாரம்பரியமாக வளர்ந்தவன். அப்போ சிறு வயதுலேருந்தே வேதத்தை வாசிக்கவும் சர்ச்சைக்கு போகிறது இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்படி அநேக காரியங்களை பார்த்து வளர்ந்தபடினால பாவம், பலவீனம், இதெல்லாம் என்னது? இதெல்லாம் பலவீனங்கள், இதெல்லாம் பாவம் கிடையாது, இது எல்லாருக்கும் இருக்கும், இதெல்லாம் விட முடியாது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. இப்படி அநேக காரியங்களை கண்டு அதில் வளர்ந்தவன் நான்.
அப்படி இவ்விதமாய் ஒரு பெந்தேகோஸ் குடும்பத்தில் வளர்ந்துட்டு அநேக காரியங்களை ஆண்டவருடைய ஆவியானவர் சரியான விதத்தில் சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. லேட்டர் டேஸில் எனக்கு உதவி செய்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நாம் மனம் திரும்பின அங்கே முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா மனஸ்தாந்திரம். முதல்ல மனம் திரும்பணும், ரெண்டாவது என்ன செய்யணும் ஞானஸ்தானம் எடுக்கணும், மூணாவது முடிஞ்சு போச்சு ஸ்ட்ரைட் டு ஹெவன். ரசிக்கப்பட்டுட்டியா? ரசிக்கப்பட்டாச்சு. முழுகி ஞானஸ்தானம் எடுத்துட்டியாப்பா? எடுத்துட்டேன். அபிஷேகம் பெற்றியாப்பா? முடிஞ்சு போய் மூணு கேள்வி தான் அங்கே கேட்பாங்க. ஓகே, எங்கள் சர்ச்சில் எங்கெல்லாம் சொல்ல மாட்டேன். ரசிக்கப்பட்டீங்களா? ஞானஸ்தானம் எடுத்தாச்சா? அபிஷேகம் பெற்றாச்சா? முடிஞ்சு போச்சு. அதுக்கு நீ எப்படியும் ஜீவிக்கலாம், சண்டை போடலாம், எல்லாம் என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் எங்கே போயிடுவோம்? இந்த மூணு செயலான பிரச்சனை. ரசிக்கப்பட்டாச்சா? எப்போ பட்ட ஆண்டவர்? அப்போ அந்த வாழ்க்கையில் மாற்றம் கிடையாது. சி, ரட்சிப்புன்னு சொல்லும்போது இட் இஸ் அ டோட்டலி சேஞ்சிங் அவர் லைஃப் டு காட். அதை தவறாய் நிறைய நேரங்களில் பெந்தகோஸ்து சபைகளில் நம்ம எல்லோரும் புரிந்துருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் அ ஒன் டே எக்ஸ்பீரியன்ஸ். வி நீட் டு ரிப்பன்ட் ஃபார் அவர் சென்ஸ் எவ்ரி டே. திஸ் இஸ் வாட் த வேர்ட். இதுதான் பரிசுத்தாவியான என்னோடு கடைஸ் இந்த அதிகமாக இந்த நாட்கள் என்னோடு பேசினார். வி நீட், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், உண்மைதான். இயேசுவின் ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டோம், உண்மைதான். இயேசுவின் ரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம், உண்மைதான். இயேசு நம்ம ரத்தத்தினால் மீட்டு கொண்டார், உண்மைதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை ஆர் வி டேர்ன்டு டோட்டலி டு காட் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் அ க்வெஸ்சன் மார்க். நம்முடைய வாழ்க்கையை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இந்த காலையில் கேட்கும்போது சொன்னால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? அவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிறவனுடைய செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொன்னால் இஃப் ஐ டோன்ட் இஃப் மை லைஃப் என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறாவிட்டால் நான் இன்னும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு பாவத்தோடு ஜீவித்து கொண்டு உண்மையான ஒரு மனம் திரும்பது இல்லாமல் நான் ஜீவிப்பேனானா? நான் என்ன செய்து கொண்டிருக்கேன்? என்னை நானே ஏமாற்றி கொண்டிருக்கிறேன். நான் சுருக்கமாக ஒன்று ரெண்டு வார்த்தைகளை மட்டும் இந்த மாலை வேளையில் ஆவியானவர் எனக்கு என்ன ஏவுகிறாரோ அதை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மனம் திரும்புங்கள்னு சொல்லும்போது நாம் வெளியே உள்ளவங்களை நினைக்கிறோம். அவங்கெல்லாம் மனம் திரும்பணும். யார் இந்த கூட்டத்தில் இல்லாதவங்க வெளியில்? நாங்கள்லாம் மனம் திரும்பிட்டோம். எங்கே போயிட்டுருக்கோம்? தமிழ் ஃபுல் காஸ்பல் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம், பூரண சுவிசேஷ சபைக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் எல்லாம் ரசிக்கப்பட்டுட்டோம். எங்கே போகிறோம்? பரலோகத்துக்கு போகிறோம். ஆண்டவர் எங்களை எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார். அப்படி எங்கேயும் எழுதலை, பைபிளில் கொடுக்கல. அப்படி தானே? எனக்கு தெரிஞ்ச பைபிளில் கொடுக்கல, சரிதானே? அப்போ ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிற உண்மை. ஐ எம் நாட் சி, இப்படி நான் பேசும்போது யாரையும் குற்றப்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க. தயவுசு ஐ எம் நாட் பிளேமிங் எனி திங். ஐ எம் டாக்கிங் அபவுட் அவர் லைஃப், என்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன். அப்போ நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முற்றிலுமான மாறுதல் உண்டாக வேணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள் என்று பேசினார். மத்தேயு 4:17 இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு என்று சொன்னார். பின்ன மார்க் 1:15 விதமாக வாசிக்கிறோம், காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்க. ஸோ ரிப்பன்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மனம் திரும்புதல்னு சொன்னால் நம்முடைய பாவத்தை குறித்து அறிக்கை செய். ஒவ்வொரு நேரம் குற்றம் பண்ணிட்டு ஒரு கன்விக்ஷன் வரும் தெரியுமா? சில நேரத்தில் பாவம், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன். தட் இஸ் நாட் மனம் திரும்புதல். குற்ற உணர்வு வருது பார்த்தீங்களா, அது மனம் திரும்புதல் கிடையாது. இட்ஸ் எ கன்விக்ஷன் ஆஃப் சின். ஆனால் அந்த கன்விக்ஷனோடு நிறுத்திவிடக்கூடாது. சில நேரத்தில் கொஞ்ச நாட்களில் இந்த பாவத்தில் விழுந்து 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 எழுந்து ஆண்டவரே என்ன மன்னியும், ஆண்டவரே என்ன மன்னியும், ஆண்டவரே என்ன மன்னியும். கொஞ்ச நாள் என்ன ஆகுனா அந்த மனசாட்சி என்ன செய்தோம், கடினப்பட்டு போச்சுன்னா நான் ஒன்றுமே தெரியாது. அப்படி தானே? ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் சின்ன தப்புனாலும் என்ன உண்டாகாது, தூக்கம் வராது. ஐயோ ஆண்டவரே நான் அப்படி பண்ணிட்டேனே அந்த வாதனை. யூ வில் பி ஏபிள் டு ரிலேட் யுவர் செல்ஃப். யுவர் கான்ஷியன்ஸ், நம்முடைய கான்ஷியன்ஸ் வந்து மனசாட்சி என்ன செய்தோம், குத்தி கொண்டே இருக்கும். ஆனால் சர்டன் டைமில் என்ன ஆகுனா, இதெல்லாம் பாவம் கிடையாது, எல்லாரும் செய்கிறது தானே, கோல் சொல்கிறது பாவம் கிடையாது, போய் பேசுகிறது எல்லாம் யூனோ எவ்ரிதிங், ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் எனி திங். எல்லாமே சின்ன சின்ன காரியமாக இருக்கட்டும், பெரிய பாவமாக இருக்கட்டும், சிறிய பாவமாக இருக்கட்டும், எல்லாமே பலவீனம். என்ன சொல்லுவாங்க பெரிய பெந்தகோஸ்த சபையில், இட்ஸ் அ வீக்னஸ். அவருக்கு என்னென்னா, அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. என்ன வீக்னஸ்ஸு? அது ஒரு வீக்னஸ், பாவம் கிடையாது. பாவம்லாம் என்னது இப்போ வீக்னஸ். அந்த வீக்னஸ் எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், சிலுவையில் மறித்துட்டார். அதனால் இந்த வைக்கினஸோடு நம்ம சி உண்மையாகவே ஐ அண்டர்ஸ்டுட் ஒன் திங் வெரி இம்பிள், குமாரன் விடுதலை ஆக்கினால். எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே. ஆமேன். சி, தெர் இஸ் அ டெஃபினிட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சேஞ்சிங் அவர் லைஃப் 360 டிகிரி டு காட். 360 கம்ப்ளீட்லி
வெனிசே மனம் திரும்புதல் சொல்லும்போது முற்றிலுமாய் ஆண்டவருக்கு நேராய் மாறுகிறது தான் மனம் திரும்புதல். நாம் நினைக்கிற விதமாக உலகத்தோடும் ஜீவித்துட்டு இதெல்லாம் நோ, காட் இஸ் டெல்லிங் அஸ் கம்ப்ளீட்லி. இந்த மனம் திரும்ப ஒரு நாளோட முடியல, அதனால தான் சொன்னேன் ஒரு நாளில் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அல்ல, எவ்ரிடே நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்பணும். எதை விட்டு மனம் திரும்பணும்? பாவத்தை விட்டு. பாவம்னா என்ன? தீமை அநீதியெல்லாம் பாவம். இல்லை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அன்கிரைஸ்ட் லைக், கிறிஸ்துவை போல இல்லாத எல்லா சுபாவமும் என்னது? பாவம் தான். சிலருக்கு சில காரியங்கள் பாவம்னு தெரியும், சிலருக்கு சில காரியங்கள் பாவம் தெரியும். எப்படி தெரியும்? இந்த பைபிளை வாசிக்கும்போது சில காரியங்கள் நமக்கு குத்தப்படும், அதெல்லாம் பாவம் பாவம்னு தெரியும். கலாத்தியரில் சொல்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இருதயத்திலிருந்து வருகிறது உள்ளான காரியங்களை குறித்து எச்சரிக்கையாங்கன்னு சொன்னார். என்ன சொன்னார்? பச்சாரம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபசாரம், விபச்சாரம், வேசித்தனம், வேசித்தனம், அசுத்தம், அசுத்தம், காமவிகாரம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பில்லிசூனியம், பகைகள், பகை, விரோதங்கள், விரோதம், வைராக்கியங்கள், வைராக்கியம், கோபங்கள், கோபம், சண்டைகள், சண்டை, பிரிவினை, பிரிவினை. இதெல்லாம் என்னதான்? சீரியஸா பாத்தீங்களா? இதை 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 இப்படி வாசிட்டு போயிட்டோம்ல, அது சீரியஸா ஒன்னா பாத்தீங்களா? அதில் என்ன இருக்குது? நிறைய காரியங்கள் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, எங்கிட்ட இருக்குது. கரெக்ட் தானே? என்னை பற்றி பேசுகிறேன், உங்களை பற்றி பேசலை. எங்கிட்ட இருக்குது, என்னென்ன இருக்குது? எல்லாம் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது, விட வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது. அப்போ நான் இன்னும் விடலை, இன்னும் நான் மாறலை. நான் மாறினேன்னா டோட்டலாக மாறிட்டேன்னா? அப்போ இந்த மாற்றம்ங்கிறது 1 யோவான் 3:2 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, அவர் வெளிப்படும் போது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அப்ப நம்முடைய நம்பிக்கை என்ன? நம்முடைய கிறிஸ்து நம்முடைய நம்பிக்கை என்ன? ஆண்டவரே சந்திக்க போறோம். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் இங்கே யாரும் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத இருப்பீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், மனம் திரும்ப வேணும். மனம் திரும்புதல்னு சொல்கிறது ஒரு டெஃபினட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நிச்சயமாய் நடக்கிறதான ஒரு அனுபவம். சும்மா ஆண்டவர் என்னுடைய என் பாவங்களை எல்லா பாவங்களையும் அறிக்கை பண்ணுறது நமக்கு முடியாது. சில நேரங்களில் நமக்கு எல்லா பாவங்களும் ஞாபகத்துக்கு வராது. ஆனால் மனம் திரும்புதல்னு ஒரு அனுபவம் உண்டு. சகை, சபையுடைய சகை ஒரு சரியான எக்ஸாம்பிள், கரெக்ட். சகை, சகை என்ன பண்ணால்? ஆண்டவரை பார்க்கும்படியாய் காட்டத்தி மரத்தில் ஏறுனா. சகி எடுத்துக்கொள்ளுங்க, 19:10 லூக்கா 19:10 எடுத்துக்கொள்ளுங்க. 1 வசனத்திலிருந்து வாசிங்க, 10 வரை நான் வாசிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தினையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே என்ன வாசித்தோம்? சகையு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, அவன் ஒரு பொருளாசைக்காரனாக இருந்தான். ஹி வாஸ் சீட்டிங் த பீப்புள், மணி கலெக்டர், ஹி வாஸ் கலெக்டிங் மணி, டேக்ஸ் கலெக்ஷன், அநியாயமாக என்ன செய்தான்? சம்பாதித்தான். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இடைப்பட்ட போது ஒரு என்ன உண்டானது? ஒரு மனம் திரும்புதல். ஹி டிசைடட் டு சேஞ்ச், ஹி டிசைடட் டு லீவ் தட் ஹேபிட். அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, நான் யாரிடத்துலேருந்து அநியாயமாக வாய்ந்த என்ன செய்தார்? அதை திருப்பி கொடுத்துறேன். ஆண்டு ரெஸ்டிடியூஷன் நான் டிசைட் பண்ணான். ஆண்டவரே, நான் எல்லாம் பண்ணிடுறேன். அப்போ அதை திருப்பி கொடுக்க அதனுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த போது தான் அவன் கன்விக்ட் ஆகி அவன் ஒப்பு கொடுத்த போது தான் அவனுக்கு மனம் திரும்பதுண்டா. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து. அப்போ ரட்சிப்புன்னு சொன்னால் என்ன? மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை அவருடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கும் போது தான் நமக்கு ரட்சிப்பு பூர்ணமாக உண்டாரு. ஹல்லேலூயா. நிறைய வசனங்கள் இருக்குது, நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பரிசுத்த பவுல் சொன்னது கடைசி நாட்களில் சொன்னார்,
இந்த கடைசி நாள் இந்த கடை தேவன் அறியாமையில் உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இந்த கடைசி நாட்களோ நீங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எச்சரிக்கிறார் என்று அநேக வசனங்கள் உண்டு. இப்போ மனம் திரும்புதல் மனம் திரும்புதல்னு சொல்லும்போது தேவன் அந்த காலத்தில் சொல்லும்போதும் கூட யாருக்கு சொன்னார்ன்னு சொன்னால் அந்த சதுசேயர் பரிசேயர் அவங்க கூட்டத்தை தான் சொன்னார். அவங்க தான் கூட இருந்தாங்க. இவர் ஃபாலோயிங் லாவை ஃபாலோ பண்ணாங்க. யார் மோசேக் லா கட்டளைகளை ஃபாலோ பண்ணவங்க தான். அவங்க தான் என்ன இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, மாய்மாலக்காரராக இருந்தாங்க. மாய்மாலமான ஒரு வாழ்க்கை, இருதயத்தில் ஒரு மாற்றம் இல்லாத வாழ்க்கை. ஆனால் கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மாற்றம் ஒரு நாளோடு நிற்கிறது இல்லை, ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே மனம் திரும்பிக் கொண்டே இருக்கணும். அப்போ சில நாளங்களில் நம்மை குறித்து நமக்கு எவ்வளோ தெரியும்னு சொன்னால் 10% தான் நமக்கு தெரியும். நம்மை பொறுத்து சில வி வில் நோ ஓன்லி அபவுட் 10% ஆஃப் அவர் லைஃப். அதாவது பாவம்னு சொல்லும்போது எனக்கு ஓகே, எனக்கு கோபம் இருக்குது. நிறைய காரியங்கள் நமக்கு பாவம்னே தெரிகிறது இல்லை. காரணம் நம்ம வேத தேவன் என்றோடு நெருங்கி வர வர தான் சிலருக்கு பாவம் பாவம் அநேக காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்போ தெரிந்த காரியங்களிலே நமக்கு இன்னும் விடுதலை இல்லாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. அநேக காரியங்களை தெரியும் நமக்கு. என்ன தெரியும், பாவம்னு தெரியும். ஆனால் என்ன செய்யணும், செய்கிறோம். கேட்டால் சொல்கிறோம், அது பலவீனம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் எண்ணத்தில் வந்து உண்மையாய் மனம் திரும்பி என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது அதில் அவர் ஜெயித்து தருகிறார். ஹல்லேலூயா. கடைசியாக நீங்கள் சுவிசேஷங்கள் எல்லாம் படிங்க, எல்லா இடங்களிலும் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள்னு தான் சொன்னார் ஆண்டவர். அப்படி தானே, எல்லா வசனங்களையும் காமிக்க எனக்கு நேரம் இல்லை. எல்லா இடமும் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள்னு சொன்னார். மனம் திரும்புதல்கேற்ற கனிகளை கொடுங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆல் வேர்ட்ஸஸ் வி நோ. நம்ம இங்கே கேட்காத சத்தியம், இந்த சபையில் கேட்குற மாதிரி சத்தியம் கேட்காதவங்க எங்கேயும் எல்லாம் தெரியும். ஆனால் நான் வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட் இஸ் எ ட்ரூ ரிப்பண்டன்ஸ். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை உண்மையாகவே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இவ்வளோ நாள் இது விடணும் பலவீனம் பலவீனம்னு சொல்லி செய்து கொண்ட காரியங்கள் வாட் எவர் இட் குட் பி, அது என்ன பாவமாக இருக்கலாம், இச்சையாக இருக்கலாம், பொருளாசையாக இருக்கலாம், எந்த பாவமாக இருக்கலாம், வாட் எவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை எளிதில் விழத்தட்டுகிறதான பாவம், அநேக பாவங்கள் நம்ம என்ன செய்கிறது, கிரிப்பிங், இட் இஸ் கிரிப்பிங் ஆனஸ், நம்ம என்ன செய்யுது, பிடித்து கொண்டே வருகிறது, நம்ம தொடர்ந்து கொண்டு வருகிறது. எபிரேயரில் சொல்ல எளிதில் விழத்தட்டப்படுங்கிற பாவம், the sins that beset easily. எபிரேயர் 12:1 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திருநாள சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறோரும் முடிக்கிறோருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. என்ன செய்யணுமா, the sin that easily beset us, there are a lot of sins that beset us very easily, we will feel adhigam romba elumaiya nama tatti vidugira paavangal undu. we talk lot of unnecessary words, thevi illada vaarthigal ellam pesurom, enna enna la seiyrom, adala paavona namakku theriyiradilla. we don't understand christa, we have taken the christian life very lightly. romba naal kadithu dhaan indha kaaryangal enakku unarthapatta. Maybe if I would have known this, taken this a little more seriously, maybe I would have changed my life in a more better way. I realized very later many things in my life. Anega kaaryangala enoda vaalkaiyila ippo dhaan romba realize pandren. Maybe I should have done it 20 years back or 10 years back. Maybe I would have been more of Christ like. Kristuvai pola innum anega maari irupen nenaikiren. Ippo anega kaaryangala when I compare it, I feel sometimes very bad. Andavare, இந்த காரியங்கள் எல்லாம் ஐ ஷுட் ஹவ் டன் இட், ஆண்டவர் இந்த காரியங்களுக்கெல்லாம் எவ்வளோமா என்ன என்ன. அப்போ தென் ஹவு மச் யூ டெடிக் ஹோல்ட் ஆன் டு காட் அண்ட் வென் அவர் யூ க்ரை டு த லார்ட் யூ வில் ஃபைண்ட் அ சேஞ்ச் இன் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவை போல மாறணும். நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய நோக்கம் என்ன, ஆமாம் அப்படி தானே, அதுக்கு தானே வருகிறோம். ஏன்னா இந்த உலகம் அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், வரப்போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க, ஆமென். அப்போ அவர் அருகிக்கு போகணும்னு சொன்னால் நம்ம எப்படி மாறணும், அவரை போல மாறணும். என்ன செய்யணும், வி நீட் டு ரிப்பன்ட் ஃப்ரம் அவர் சின். ஏழு சபைகளுக்கு எழுதுகிற வெளிப்படத்தில் போய் வாசிங்க, தயவுசெய்து வீட்டில் போய் வாசிங்க. என்ன சொல்கிறாரு, மனம் திரும்பு
நீ என்ன ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், மனம் திரும்பு. ஒவ்வொரு சபைக்கு எழுது அநேக சொல்றாரு, நீ அனலும் இல்லாமல் குணலும் இல்லாமல் இருக்கிறாய், மனம் திரும்பு. அப்போ இப்படி கோயிலுக்கு வந்து வந்து போய் என்ன அது, நாங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம், எல்லாரும் பரலோகத்துக்கு டைரக்ட் சீட் வாங்கியிருக்கோம், எங்க ரிசர்வேஷனில் பண்ணி புக் பண்ணியிருக்கோம், எல்லாருக்கும் எங்களை புக்கிங் ஆயிருக்கு, கண்டிப்பாக போயிடுவோம். அப்படி நம்மளை நாமே சம்டைம் ஐ பிலீவ் நம்மளை நாம ஏமாற்றி கொண்டிருக்கிறோம்னு நினைக்கிறேன். வி ஹவ் நாட் டேக்கன் த கிறிஸ்டியன் லைஃப் சீரியஸ்லி. வி ஹவ் நாட் டேக்கன் த கிறிஸ்டியன் லைஃப் சீரியஸ்லி. கிறிஸ்தவ வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க ரட்சிப்பையும் தேவன் கொடுத்த அழைப்பையும் தேவன் மேல் இருக்கிறதையும் நம்ம சீரியஸாக எடுக்கலை. பிகாஸ் வி ஆர் கண்டினியூஸ்லி லிவிங் இன் த சேம் சின், அதே பாவத்தில் அதே பலவீனத்தில் 10 வருஷமாய் 15 வருஷமாய் 20 வருஷமாய் 25 வருஷமாய் 30 வருஷமாய் இவைகளை தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். இட் மீன்ஸ் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த லைஃப். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவள் எல்லாம். I am always feel one thing. Whatever I preach, whatever I talk, it should be in my life. I have to experience. பழையவர்கள் மாறணும், என்னுடைய வாழ்க்கையில் பழைய வாழ்க்கை மாறணும், பழைய பொய் மாறணும், பழைய ஜீவியை மாறணும், பழைய ஐ கெனாட் பிலீவ் லைக் திஸ் ஆண்டவர். வேர் இஸ் திட், அவரிடத்தில் ப்ராப்ளமா என்னிடத்தில் ப்ராப்ளமா, வேர் இஸ் த ப்ராப்ளம்? என்னுடைய வாழ்க்கை மாறாததற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யவில்லையா? ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்துட்டேன்னு சொன்னார், கல்வாரில் எல்லாவற்றை முடிச்சிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? வி ஹவ் நாட் கமிட்டட் அவர் லைஃப் டோட்டலி டு காட். நம்முடைய இருதயத்தை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலை, இருதயத்தில் ஒரு பகுதி மட்டும் கொடுத்துருக்குறோம், ஒரு ரூம். Only one place we have given it, remaining all filled with our own lust, nammude sonda ichchagal, sonda virpangal, sonda pana, whatever, all the filthiness of the world is inside the in the andavar sonna neengale jeevanulla devanudaya. Amen. Naan dhaan andha aalayam. Amen. Appo I started meditating, indha aalayathile andavar vaasam pannanumna indha aalayathai enna seiyanum, eppodum suthamaga veithukkoranum. அந்த யோவானில் வாசிங்க, யோவான் 3 வாசித்தோம், தொடர்ந்து வாசிங்க, திரும்ப அந்த வசனங்களை வாசிங்க. யோவான் 3:2 1 யோவான் 3:3. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். கேளு ஒரு நிமிஷம், அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாய் மாறுவோன்னு நம்ம நம்புகிறோம். அப்படி தானே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவருடைய வருகையில் காணப்படணும் ஆண்டவரை போல? சரி, ஒரு காரியம் நினைத்து கொள்ளுங்க, இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை பின்பற்றுவோமானால் எல்லா மனிதரை காட்டிலும் பரிசபிக்கப்படுத்தும். சரி, சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம் வேலைக்காக, அநேக நேரம் நம்ம சர்ச்சைக்கு வர்றது ஆண்டவர் எனக்கு வேலை தாரும், ஆண்டவர் அதெல்லாம் தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு. சரி, we need to give priority to your soul. உங்களுடைய ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் இன்று மரித்தால், இன்று என்னுடைய ஜீவியம் என்னுடைய வாழ்க்கையை என்னை விட்டு கடந்து போகுமானால், இன்று நான் கண்ணை மூடுவேனானால் கர்த்தரிடத்தில் போவேனா? This should be the question. We should always be cautious on what we do, what we speak. How is our life? நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்குன்னு சொல்லி we are taken it for granted. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் எல்லாவற்றையும் என்ன செய்தோம், எழுப்பமாக எடுத்துட்டோம், எளிதாக. தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் தட். அவர் இரக்கம் உள்ளவர், அதனால தான் நம்ம இன்னும் ஜீவனோடு இருக்கிறோம். ஆனால் நம்ம அவரை போல மாறணும்னா ஒப்புடுக்கணும். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவிகளோட இடத்துல போய் உட்காரக்கூடாது, குடிக்கிறவன் இடத்துல போய் உட்காந்து குடிச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த ஹேபிட் வரும், சரிதானே? பாவிகளுக்கு யூ ஹாவ் டு செப்பரேட் யுவர் செல், யூ நீட் அ செப்பரேட்டட் லைஃப். கிறிஸ்துவுக்காக பிரிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழாமல் நம் உலகத்தோடும் பாவத்தோடும் ஜீவித்து கொண்டிருந்தோம்னா எப்படி இருப்போம்னா, ஆண்டவர் சொன்ன மத்தேயுல சொல்கிறாரு, வெள்ளையடிக்கப்பட்ட உள்ள அவ்வளோ நாற்றம். சில நேரத்தில்
when I start thinking about say evlo aluk irukku ulle evlo aluk irukku unchrist like evlo irukku enoda vaalkaiyila kristuva pola illada jeevan evlo irukku ulle innu maarala suya maarala suya ennangal maarala oru oomai aandavar sonnar lasaruvayum kurithu vaasinga I'll go back to that parable lasaruvum and luka alindinadana suvisesham 16th adhigaram 19 la irundhu 31 varai ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான் அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து போதும் இங்க ரெண்டு இந்த ஓம் எல்லாருக்கும் தெரியும் ஒன்னு என்ன செய்ய ஒருவன் எப்படிமா இருந்தான் ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான் அவன் ஹி வாஸ் லிவிங் இன் அ கம்ஃபர்டபுள் லைஃப் ஓகே இவன் ஒரு யூதன் தான் அவனும் ஒரு யூதன் கம்ஃபர்டபுள் லைஃப் வாழ்ந்து கொண்டிருந்தான் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் லாசர் என்கிறதான ஒரு பேர் கொண்டிருந்த மனுஷன் எல்லாருக்கும் வசனங்கள் தெரியாமல் இருக்கலாம் ஒருவேளை வாசிருங்க வாசிங்க அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான் நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு பின்பு வந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான் பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான் அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிரப்பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும் இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான் போதும் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க இங்கே ஒரு ஐஸ்வர்யம் வாழ்ந்த உலகத்தில் வாழ்ந்தான் எவ்விதமாக இருந்தானா சம்பூர்ணமாக இருந்தான் அவனுக்கு எந்த கவலை இல்லை வருகிறான் போகிறான் அவனுடைய வாழ்க்கையை குறித்து அவன் சிந்திக்கவில்லை அவன் ஒரு தருத்திரன் இருந்தான் அவன் பேர் லாசரு அவன் பருக்கள் என் சரீரத்தில் எல்லாம் வியாதி அவனை சந்திக்க அவனை தீட்டுப்படுத்த யார் இல்லை அவன் வந்து எல்லாரையும் ஒதுக்கப்பட்டவனாக இருந்தான் அவனை யாருமே அவன் ஒரு வியாதி படித்து நாய்கள் போய் நக்கி அவன் ஒரு தள்ளப்பட்டவனாக இருந்தான் அவன் ஒரு அவனுடைய வாழ்க்கை பூமியில் கஷ்டங்கள் நிறைந்ததாக இருந்தது இவன் ஒரு ஐஸ்வர்யவனாய் இருந்தான் இவன் ஆண்டவரை பற்றி சிந்திக்கலை கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டும் அவனை உணரவில்லை ஐஸ்வர்யமாய் எனக்கு எல்லாம் இருக்குது எனக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லி என்ன செய்யவில்லை அவன் ஆண்டவரைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை அவன் சம்பூர்ணமாய் வளர்ந்தான் அவனையும் அவன் கண்டுகொள்ளலை அவன் வாசலில் தான் இருந்தான் அவனையும் அசட்டை பண்ணினான் அவனையும் தீட்டு பண்ணலை இவனை கண்டுக்க யாருமே கிடையாது யாரை லாசருவை கண்டுக்க யாரும் கிடையாது நாய் தான் போய் இந்த நாய்க்கு வந்து ஒரு ஹேபிட் உண்டு தெரியுமா நாய்க்கு ஒரு புண்ணோ ஒரு அடியோ பட்டுச்சுன்னா என்ன செய்யணும் நக்கு அது சுகமாகும் அதனால் அது போய் என்ன செய்யுது அவனை பார்த்து பரிதாபப்பட்டு அவனை நக்கி சுகம் கொடுக்குறக்க அவனை நக்குது நாய் தான் ரோட்டில் போகிற நாய் தான் அவ்வளோ வாய் ஒதுக்கப்பட்டிருந்தான் ஆனால் இவன் மரித்தான் லாசர் மரித்தான் மறித்த உடனே எங்கே போனான் பின்பு அந்த தருத்திரன் மறித்து தேவதூதனால் ஆபிரகாமனுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் அவன் மறித்த உடனே எங்கே போனான் ஸ்ட்ரெயிட் ஹி வாஸ் டேக்கன் டு தி ஆபிரகாம் பூசம் அந்த தருத்திரன் மறித்து தேவதூதனால் ஆபிரகாமனுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் ஐஸ்வர்யவானும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான் ஐஸ்வர்யவானுக்கு பெரிய கிராண்ட் அடக்காராதனைலாம் பண்ணியிருப்பாங்க பெரிய வசதி உள்ளவர் நல்ல இன்று என கத்திற்குள் நித்திரடைந்தார்னு சொல்லி எல்லாம் பெரிய ஆடுதனைலாம் நடத்தியிருப்பாங்க ஓகே ஆனால் இவர் நேராக இறந்து எங்கே போனார் ஐஸ்வர்யவான் எங்கே போனார் பாதாளத்துக்கு போனார் லாசர் எங்கே போனான் ஆபிரகாம் மடியில் போனான் ஓகே போயிட்டு என்ன செய்கிறான் பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து இங்கேருந்து பார்க்குறான் மேலே யார் இருக்கிறா எப்போ அந்த ரோட்டில் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான் பார்த்தியா அவர் நாய் ஒரே சொரிச்சரங்கோடு கடந்தான் அவன் எங்கே இருக்கிறான் இப்போ ஆபிரகாம் மடியில் எப்பாப்பா அங்கே போய் உட்காந்துருக்கிறான் அவன் எப்படி அங்கே இருக்கலாம் அவனை இங்கே கீழே கூப்பிடுவான் எப்பா நீ இங்கே கீழே வா என்ன அவன் சொல்கிறான் அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலில் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும் இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறனே என்றான் சி நரகம் என்கிறது ஒன்று ரியாலிட்டி ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்கிறார் அல்லேலூயா நரகம் என்று ஒன்று உண்டு என்ன இருக்கு நரகம் என்று ஒன்று இருக்கு இங்கே ஊமையில் சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு அவன் போய் ஆண்டவரே அவன் எனக்கு என்ன செய்யணும் நான் வேதனைப்பட்டேன் எனக்கு ஒரு சொட்டு
பூமியில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு சொட்டு தண்ணி கிடையாது, அவனுக்கு ஆகாரம் கிடையாது, அவன் கஷ்டப்பட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்த்தார். அதான் ஒன்று சாமியில் வாசிக்கிறோம், கர்த்தர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ மனுஷன் எல்லாரும் சொல்லு, மனுஷன் எதை பார்க்குறான்? ஆ, இவர் நல்ல எல்டர், நல்லா பிரசங்கம் பண்ணுறார், நல்லா ஒர்ஷிப் பண்ணுறார், நல்லா நடத்துகிறார். மனுஷன் எங்கே பார்க்குறான்? வெளியே பார்க்குறான், முகத்தை பார்க்குறான். அப்பா இவர் பெரிய ஆளுப்பா, பெரிய ஊழியக்காரர், பெரிய எழுப்புதல்காரர். ஆனால் கத்திர எங்கே பார்க்குறாரு? ஏன் இருதயத்தை பார்க்குறாரு? உனக்குள்ளே என்ன சரக்கு இருக்குது? நீ எவ்வளோ அசுத்தமாக இருக்கிற, நீ எவ்விதமாய் மாய்மாலமாக ஜீவிக்கிற, உனக்குள்ளே எவ்வளோ பொறாமல் இருக்குது, எரிச்சல் இருக்குது, கோபம் இருக்குது, மாறாத ஜீவியம் இருக்குது, இன்னும் நீ இதெல்லாம் விடாத அன்கிரைஸ்ட் லைக், இதெல்லாம் உனக்குள்ளே இருக்குது. அப்போ மனுஷன் வந்து வெளிப்பிரமாரமாக போட்டு ஒரு பெரிய தீர்ப்பு கொடுத்துறான். ஹீ இஸ் டைரக்ட்லி கோயிங் டு ஹெவன். ஆனால் ஆண்டவர் எங்கே பார்க்குறாரு? என்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறார், என்னுடைய உள்ளான வாழ்க்கையை பார்க்கிறார். நீ எவ்விதமாக ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்துருக்கிற என்று கர்த்தர் உன்னை பார்க்கிறார். அப்போ இங்கே செய்கிறான், அவன் வந்து போய் அங்கே என்ன செய்கிறான்? தேற்றப்படுகிறான். இவனும் என்ன செய்கிறான்? வேதனைப்படுகிறான். தேவனுக்கு மயிமை உண்டாவதாக. அப்போ அவன் வேதனைப்பட்டு என்ன செய்கிறான்? வாசிங்க, 25 வசனத்தை வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கும் கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிழப்பு உண்டாயிருக்கிறது என்றார். ஆமென். என்ன சொன்னாரு? எப்பா, நீ அங்கேயும் போக முடியாது. லாசர் விரும்பினாலும் இங்கே வர முடியாது, நீ விரும்பினாலும் அங்கே போக முடியாது, அங்கேயும் போக முடியாது. உங்களுக்கு அவங்களுக்கு என்ன உண்டாயிருக்கு? பெரிய பிழவு உண்டாயிருக்கு. சிலர் சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் நரகத்தில் வச்சுட்டு ஆண்டவர் அப்படி கொண்டு போயிடுவாராம், கொஞ்ச நாள் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அப்படி நம்புறவங்களும் இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆண்டவர் வேதனைப்படுத்துவார், பிறகு அப்படி மாற்றி விட்டுருவார், கொஞ்சம் தண்டன் ஒரு சட்டன் பரியர் முடித்த உடனே. அப்படி இங்கே பைபிளில் சொல்லலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, அப்போ இங்கேக்கு அங்கே என்ன உண்டாரு? பெரிய இதை சீரியஸாக எடுங்க, விளையாட்டாக நினைக்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையை சீரியஸாக எடுங்க. தெர் இஸ் சம்திங் கால் ஹெவன், தெர் இஸ் சம்திங் கால் ஹெல். அப்போ நம்ம எங்கே போகணும்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணணும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை அவன் செய்யலை, பிரயோஜனப்படுத்தலை. அவன் செய்திகள்லாம் அவன் நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் எவ்வளவோ ஆண்டவர் கிருபியாய் அவசரங்களை கொடுக்கிறார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். 360 degrees யூ ஹாவ் டு லீவ் யுவர் லைஃப். பாவத்தை விட்டு விலக வேணும், பாவத்தை விட வேணும், ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேணும். இன்னையோட நீங்கள இந்த செய்தி, யூனிட் எவ்ரிடே வி நீட் டு ப்ராக்டிஸ் எவ்ரிடே மனம் திரும்பணும். கிறிஸ்துவை போல மாறுவதற்கு விட வேண்டிய காரியங்களை விட்டுக்கொண்டே போகணும். ஹல்லேலூயா. அப்படி தீர்மானித்து போகிறவங்களுக்கு தான் ஜெயம் உண்டாகும். அப்போ கடைசியாக என்ன ஆச்சு? நீங்கள் அங்கேயும் போக முடியாங்கன்னு சொன்னோம். அப்புறம் 27 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு மிஷன் ட்ரிப்பு யாருக்கு கொடுக்கணும்? லாசரு. என்ன மிஷன் ட்ரிப்பு? அவர் அங்கேருந்து ஒரு சுவிசேஷனாக வரணும். எங்கே போகணும்? எங்கள் அப்பா வீட்டுக்கு போகணும். எங்கே? எனக்கு 5 சகோதரர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஆண்டவரை அறிஞ்சு, ஐயோ இங்கே போயிட்டு அவனுக்கு அப்படி, அப்பா 5 இங்கே வந்துடுவாங்களே, 5 இங்கே வந்துடுவாங்களே, ஏன்னா இங்கேருந்து அங்கே போக முடியாது. இப்போ இவன் கேட்குறான் ரொம்ப சீரியஸாக, என் 5 இவனுடைய ஆத்மா பாரத்தை பாருங்கள். அப்பொழுது அவன், அப்படியான தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவங்கெல்லாம் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறாங்க, ஆனால் ரொம்ப லைட்டாக, லைஃப்பை ஒன்றும் சீரியஸாக எடுக்கலை, பாவத்தில் தான் ஜீவிக்கிறாங்க. அவங்க வேதனை, இவங்க இந்த வேதனை இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு ஒரு மிஷன் ட்ரிப்புக்கு அவனை ஏற்பாடு தயவுசெய்து அவன் போய் ஒரு சுவிசேஷன் சொல்லட்டும்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்க தரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அப்பா சொல்கிறாரு, அப்பா இங்கேருந்து ஒரு மிஷன் ட்ரிப் வேண்டாம், ஏற்கனவே உங்கள் மிஷினரி இருக்காரு. எங்கே? மோசே இருக்கிறாரு. மோசையினுடைய ஆகமங்கள் இருக்குது, சத்தியங்கள் இருக்குது, வேத வாசனை இருக்குது, பைபிள் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதை வாசித்து அவங்க என்ன செய்யட்டும்? மனம் திரும்பட்டும். சரிதானே? என்ன சொல்கிறாரு? எப்பா நீ சொல்கிற மாதிரி நான் இப்போ மிஷின் ட்ரிப் அனுப்ப முடியாது,
ஏற்கனவே அங்கே மிஷினரியாக இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சத்தியத்தை சொல்லிக்கிறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அதை கேட்டு அவங்க மனம் திரும்பட்டும். அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு? அதற்கு அவன் அப்படி இல்லை, அப்படி இல்லை, தகப்பனாகிய ஆபிரகாமே அப்படி இல்லை, மருத்துவர்லிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். இவ்வளோ நாள் பிரசங்கம் கேட்டாலும் இவங்க மனம் திரும்பலை. நீ மறித்து செத்து போன ஒருத்தன் போய் சொன்னால் நிச்சயமாக மனம் திரும்பிடுவாங்க. சர்ச்சைக்கு இவ்வளோ நாள் வர்றோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்ணோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் மறித்து போன இந்த லாஸ்டர் அனுப்பணும்னு என் சகோதரர் என்ன செய்வாங்க? ஸோ ஹி நோஸ் ஹவு கேர்லெஸ் லைஃப் தே ஆர் லிவிங். எவ்வளோ கவலையினமான வாழ்க்கை வாழ்கிறாங்க, எவ்வளோ கவலையினமாக தங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. ஹவு தேவ் நாட் டேக்கன் சீரியஸ்லி அபவுட் தர் லைஃப், ஹவு தேவ் நாட் நெக்லெக்டட் தர் லைஃப், வாட் தேவ் காட் ஹஸ் கிவன் டு தம். ஆண்டவர்கள் கொடுத்ததான வாழ்க்கையை எவ்வளவு லகுவாக பாவத்திலும் சாபத்திலும் அப்படியே விட்டு ஆண்டவரை அறிந்தும் அறியாதவரை போல உலகத்தாரை போல அவ்விதமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறான்னு சொல்லி அவன் உணர்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகுடாவிட்டால் மருத்துவரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொல்றான். பேய் வந்துருச்சுன்னு சொல்லுவான். திடீர்னு போய் லாசர் என்ன, எப்பா என்ன, யார் வந்துட்டு சத்தியம் கேட்க போகிறானா? கேட்க மாட்டான். அப்போ சொல்கிறாரு, எப்போ அவங்க எதை கேட்கட்டும், வசனத்தை வாசிக்கிட்டேன்ப்பா, இப்போ கிருபையுள்ள காலத்தில் எல்லாம் கொடுத்துருக்குறேன், கண்களை மூடுவோமா, எழுந்து நிற்போமா. நான் ஒரு பெரிய செய்தி கொடுக்க வரல இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில். சி திஸ் டே யூ நீட் டு கமிட் யுவர் லைஃப் டு காட். தயவுசெய்து எல்லோரும் கண்களை மூடுங்க. நான் என்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். ஐ எம் எக்ஸாமினிங் மை லைஃப். ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். எல்லோரும் கண்களை மூடுங்க. தயவுசெய்து கர்த்தர் நம்முடைய வார்த்தையோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்ம இங்கே வருகிறது ஏதோ ஒரு வந்து ஆறுதலான வார்த்தைகளை கேட்டுட்டு போகிறது மட்டுமல்ல, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய ஆத்மா வெளியேறப்பட்டது. உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தினாலும், ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? நமக்கு ஒரு லாபம் கிடையாது. நம்முடைய ஆத்மாவை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க. இன்னும் பாவத்திலே ஜீவிக்கிறோமா? விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருக்கிறோமா? தயவுசெய்து கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு அதிகமாக இந்த நாட்களில் இடைபெற்றார். ஸோ இட் வாஸ் அ பிக் பேட்டில் இன் மை லைஃப். ஆவியானவர் என்னோடு பேசினார், என்ன உணர்த்தினார், அநேக காரியங்களை அதிகமாக ஒப்பு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாவே விடுதலையாகவேன் என்ற வசனத்தின் அநேக சத்தியங்களை நான் அநேகமாக ருசி பார்த்தேன். சில கேரக்டர்ஸ் விடுதலைக்காக என்னுடைய வாழ்க்கையில் நான் அழுது ஜெபித்த போது கர்த்தர் என்னை விடுதலை தந்தார். நீங்கள் அழுது ஜெபிக்கும் போது ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு விடுதலை தாரும். அப்போ இட்ஸ் ப்ளீஸ் லெட்ஸ் டிசைட் டு டேக் த கிறிஸ்டியன் லைஃப் வெரி சீரியஸ்லி. இந்த நாளிலிருந்து ஆண்டவரே நான் ஒரு கடமைக்காக என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எடுக்கலப்பா, நான் ஒரு சீரியஸாக எடுத்துக்கொள்கிறேன். நித்தியம் என்று ஒன்று உண்டு, நரகம் என்று உண்டு. இந்த காலத்தில் நீ எல்லாவற்றையும் இடத்துல கொடுத்துட்டீங்கப்பா. ஆண்டவரே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூ எல்லார் வாய்களை தந்து ஜோமனோமா. தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து ஐ ரெக்வஸ்ட் எவ்ரி ஒன் டு ப்ரே ஃப்ரம் யர் பாட்டம் ஆஃப் அவர் ஹார்ட். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை மாற அர்ப்பணிக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் மனம் திரும்பணும். மனம் திரும்புதுன்னு சொல்கிற ஒரு நாள் இல்லை, எவ்ரி டே வி நீட் டு ரிப்பன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஸ்வாவங்களை விட்டுவிட, ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களை மாற. ஓ ரபக்க சந்தியான மன கத்துடாயினா. ஆண்டவரே ரத்தத்தினால் எங்களை கழுவும் ஐயா, ரத்தத்தினால் எங்களை கழுவ முடியா நாங்கள் கேட்கிறோம் கத்தாவே. கல்வாரின் ரத்தம் எங்களை ஒன்று கூட கழுவட்டும் ஆண்டவரே. ஓ இயேசுவின் நாமத்தினால என்னென்ன கட்டுகளில் பாவ கட்டுகள் இருக்கிறாளோ, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீங்கன்னு சொன்னீங்க சுவாமி. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால கட்டப்பட்டிருக்கிறதான எல்லா ரகசிய பாவங்கள், ரகசியமான ஜீவியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக, ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். உண்மையான ஒரு மனம் திரும்பதல் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஓ ரபக்க சந்தி நமன கத்துடா ரிமான மன கசந்தி நமன கரிபான கத்துடாய்னா. இன்று மரித்தாய், உன் நித்தியத்தை நீ எங்கே கழிப்பாய்? இன்று மரித்தால், இஃப் வி டை டுடே, இன்று நமக்கு ஒரு மரணம் சந்திக்குமானால், இன்று நாம் மரிப்போமானால், the Lord is, spirit of the Lord is speaking to us, if I die today, will I be with the Lord? And the nichayam akillavitta andavarku ungala vaalkaiye oppu kodunga. Andavare muluvadumai manam thirumbi paavangalai vittu vidam,
பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இட் இஸ் நாட் தட் யூ டுவெல் இன் தட், அதில் விடுதலை தருகிறார், ஜெயம் கொள்கிறான், ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஓ ரபக்க சந்தி நம்ம கத்துடாயா, ஹலெலூயா ஹலெலூயா, ஆண்டவரே நமக்கு செய்யும், ஆண்டலூயா, தேங்க்யூலா, ஓ தேங்க்யூ ஜீஸ், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே நம்முடைய கரங்களை ஒப்பு எடுக்கிறோம், ஆண்டவரே ஆண்டவரே நம்முடைய கரங்களை ஒப்பு எடுக்கிறோம், ஆண்டவரே நம்முடைய கரங்களை ஒப்பு எடுக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நல்ல ஜெபத்தில் இருங்க, ஜெபிங்க, ஜெபித்து கொண்டே இருங்க, ஜெபித்து கொண்டே இருங்க. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை எச்சரித்து கொண்டு நம்ம எச்சரித்து கொண்டு இருக்கிறா. ஹலெலூயா 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 ஹலெலூயா. என்னை கழுவும் உம் ரத்தத்தாலே சுத்திகரியும் உம்மாவியாலே, என்னை கழுவும் உம் ரத்தத்தாலே சுத்திகரியும் உம்மாவியாலே, என்னை கழுவும் நான் சுத்த நான் தூய்மையாவேன், என்னை கழுவும் நான் சுத்தமாவேன், சுத்திகரியும் நான் தூய்மையாவேன். உம்மை போ என்னை மாற்றிடு, உம்மை போ என்னை மாற்றிடு. உங்களை போல எங்களை மாத்திருந்த ஆண்டவரே, முழுவதுமாய் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, உண்மையாய் நாம் மனம் திரும்பும் பொழுது, அவர் நம்மை மாற்ற உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் நம்மை முற்றிலுமாய் வேறு பிரிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே துணிக்கும்படியாக, நாம் விட்டுவிட வேண்டியவைகளை விட்டு விடுவதற்கு அவருடைய ஆவியானவர் நம்மோடு கூட தொடர்ந்து போராட நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, நீர் எங்களுடைய கூட பேசின வார்த்தைகளுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய பகுதிகளை ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தி சுட்டிக்காட்டி எங்களை அப்படியாய் உமக்கு முன்பதாய் நிறுத்துவாராக. அதை முழுவதிலுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் வரை தேவ ஆவியானவர் எங்களோடு கூட போராடுவாராக. எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மறுக்காத நாமத்தில் பிதாவே, ஆமென். அதிவேகமாய் நெருங்கி வருவே, ஆயத்தமாய்
ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற பாக்கியத்தை கட்டளையிட்டீர். உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை உணர்த்தின கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தை எங்களை எட்டி பிடிப்பதாக, உமக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கும் வரை உம்முடைய ஆவியானவர் எங்களோடு கூட தொடர்ந்து போராடுவாராக. பேசின உம்முடைய அடியானுக்காக, நடத்தின உம்முடைய அடியானுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து பயன்படுத்துவீராக. வந்த ஒவ்வொருவரையும் அவர்கள் வந்த வண்ணமாய் அல்ல, கர்த்தர் எங்களை சந்தித்திருக்கிறார், எங்களை அவர் நிச்சயமாய் நடத்துவார் என்கிற ஒரு நிச்சயத்தோடு கூட விடை கொடுப்பீராக. எல்லா துதிகன மகிமை உமக்கு மாத்திரமே செலுத்தி இந்த ஜபத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மறுக்காத நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட தங்கி தாபரிப்பதாக. எல்லாரும் இணைந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. நல்ல ஐக்கியம் கொண்டு விடைபெறுவோம்.